श्री के आर अर्जुनन जी। चेयरमैन सर, फर्स्ट ऑफ ऑल आई एक्सप्रेस माय ग्रेटिट्यूड टू जवर ब्लूड लीडर पृच्छित अलवी अम्मा हु मेड मी एज ए मेंबर ऑफ दिस ऑगस्ट हाउस द मेड इन बजट प्रेजेंट माय ऑनरेबल फाइनेंस मिनिस्टर निर्मला सीताराम जी। आई एक्सटेंड माय हार्टली कंग्रेचुलेशन टू द फाइनेंस मिनिस्टर। आई वुड लाइक to express my sincere thank you, your honorable Chief Minister of Tamil Nadu, Edappadi K. Palaniswami sir, and the Deputy Chief Minister, O. Panneerselvam sir, for giving me the opportunity to speak in this August House and regarding the budget 2019 and 2020. I would like to request the honorable Chairman kindly allow me to continue my further speech in Tamil sir. இந்தியாவின் முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராம் ஜி அவர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த நிதிநிலை அறிக்கையின் வெளியிட்டுள்ளார். இந்தியாவின் முதல் முழு நேர பெண் நிதியமைச்சர் தமிழ்நாட்டை சேர்ந்த எங்களது சகோதரி என்பதில் எங்களுக்கு அனைவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமையும் உண்டு. அவர்கள் மகாகவி பாரதியாரின் தீவிர வாசகி. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடந்து வந்தோம் என்ற பாரதியாரின் வழியில் இப்போது அவர் பட்ஜெட்டும் சமர்ப்பித்துள்ளார். தமிழ்நாட்டில் மக்களின் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். மகளிர் மேம்பாட்டிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு அவரது பட்ஜெட் வழிவகுத்துள்ளது. மகளிர் சுய உதவிக் குழுக்களில் குழுவருக்கு ஒருவர் என்ற முறையில் முத்ரா திட்டத்தின் கீழ் 100,000 கடன் வழங்கும் திட்டத்தை, புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களின் ஊக்குவிக்கும் புறநகர் பகுதிகளில் இரயில்வே பயண வசதியை மேம்படுத்துவோம், நாரிதோ நாராயணி என்ற சகோதரி கூறினார். ஆ மங்கையரே மகாலட்சுமி, அனைத்தும் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு 5,000 வரை மிகைப்பற்றும் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இன்னும் வரவிருக்கும் பட்ஜெட்டுகளில் இந்த தொகை அதிகரிக்க வேண்டும். இது போன்ற பல நல்ல திட்டங்களை அறிவிக்க வேண்டும் என்று, பெண் தொழிலாளர் பிரதியா திட்டங்களை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பாரத் மாலா திட்டத்தில் 2வது கட்டத்தின் மூலமாக மாநில அரசுகளின் சாலை கட்டமைப்பு மேலும் மேம்படுத்துவதற்காக அறிவித்துள்ளார்கள். இது தமிழ்நாட்டிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்தியாவிலே மிக அதிக சாலைகளை அடர்த்தி கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. இத்திட்டத்தின் கீழ் போதிய நிதி ஒதுக்கீடு அளிக்கப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களின் ஊக்குவிக்கவும், புறநகர் பகுதிகளில் ரயில்வே பயண வசதியை மேம்படுத்தவும் திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என மாண்புமிகு மத்திய நிதி அமைச்சர் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இதன் கீழ் சென்னை மெட்ரோ ரயிலின் திட்டத்தில் 2வது கட்ட பணிகளுக்காக ஒப்புதலை விரிவுபடுத்துமாறு, கோவை மற்றும் மதுரை மாநகராட்சி பகுதிகளில் புதிய மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்குமாறும், சென்னை புறநகர் ரயில்வே சேவைகளுக்கு மேலும் மேம்படுத்துமாறும் கேட்டுக்கொள்கிறோம். 2024 ஆண்டிற்கு கிராமப்புறத்தில் உள்ள அனைத்து வீடுகளும் குடிநீர் இணைப்பு அளிப்பதற்கு உயர்நீர் இயக்கத்தை நான் வரவேற்கிறேன். குறைந்த நிலத்தடி நீர் உள்ள 1592 வட்டாரங்களை கண்டறிந்து நீர் சக்தி இயக்கத்தில் கீழ் அவற்றை மேம்படுத்துதல் போன்ற நீர்வள மேம்பாட்டு திட்டங்களை பெரும் பயன் அளிக்கும் என்று, சிறு வணிகர்களுக்கு மிகுந்த பயன் அளிக்கக்கூடிய ₹3,000 மாதாந்திர ஓய்வூதிய திட்டம், 100 புதிய கலைஞர்களுக்காக தொழில் தொகுப்புகள் தொடங்குதல் போன்ற அறிவிப்புகள் தமிழ்நாட்டிற்கு பலன் அளிக்கும். ஆனால் இந்த தொழில் தொகுப்புகளில் மூங்கில், தேன் மற்றும் காதி தொழில்களில் கவனம் செலுத்துவதற்காக அறிவித்துள்ளீர்கள். என் மாவட்டமான நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்தில் உள்ள தொழிலாளர்களுக்கு இந்த துறையை சேர்ந்தவர்களுக்கு அவர்கள் நலனுக்கும் ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பொதுத்துறை நிறுவனங்களில் செயல்திறனை மேம்படுத்துவதற்காக, அவற்றின் பங்குகளை தனியாருக்கு விற்பனை செய்வதற்காக அறிவித்துள்ளீர்கள். இத்தகைய நிறுவனங்களில் பல்வேறு மாநிலங்களில் அந்தந்த மாநிலங்களில் சமூக பொருளாதாரத்தில் பெரும் பங்கு மாற்றி வருகின்றன. இதனை கருத்தில் கொண்டு சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளை கலந்து ஆலோசித்து பின்பே இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற மாண்புமிகு அம்மா அவர்களின் நிலைப்பாட்டை மீண்டும் வலியுறுத்துகிறோம். விவசாய துறையில் பூஜ்ய பட்ஜெட் பண்ணையம் என்கிற இயற்கை வேளாண்மை நடைமுறைகளை ஊக்குவிக்கப்படும் என்கிற அறிவிப்பினை வரவேற்கிறேன். அதே நேரத்தில் பல்வேறு மத்திய அரசு பங்களிக்கும் செயல்படும் வேளாண் அபிவிருத்தி திட்டங்களுக்கு கரிசமான அளவில் நிதி ஒதுக்கீடு உயர்த்தப்பட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம். வாழ்கனி எம்மன், இந்த வையத்தில் நாட்டெல்லாம் தாய்விட்டு வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாய்பற்று நின்ற தாமோ பாரத தேசத்தனை
வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று கூறி வாழ்க நீ எம்மன் இந்த வையத்து நாட்டிலெல்லாம் தாய் உற்ற வறுமை மிஞ்சி விடுதலை தவறி கெட்டு பாழ்பட்டு நின்ற தாமோதர் பாரத தேசத்தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா நீ வாழ்க வாழ்க என்று மகாகவி பாரதியார் பேசுகிற பாரதியார் அவர்கள் மகாத்மா காந்தியை குறித்து சமூகத்திற்கு விழுப்புவிட்ட காந்தி பிடியா உருவாக்க திட்டமிட்டுள்ளார். இதனை தமிழ் உள்ளிட்ட பிற மாநில மொழிகளும் கொண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அனைத்து துறைகளிலும் ஆடும் வேளும் வளர்ச்சி பெறுவதற்காக உகந்த தொலைநோக்கு பார்வை இந்த நிதிநிலை அறிக்கையில் கொண்டுள்ளது. எங்களது அருமை சகோதரி நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம்ஜி அவர்கள் புறநானூற்று பாடலை நிதிநிலையை அறிக்கையில் மேற்கொள்ள காட்டி தமிழுக்கு பெருமை சேர்த்தனர். ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டி நானும் எனது உரையை நிறைவு செய்ய கடமைப்பட்டுள்ளேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நன்றாக ஆட்சி புரியும் மன்னனை மக்கள் இறைவனாக வணங்குவார்கள். இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சீரிய வழிகாட்டுதலில் இந்த நிதிநிலை அறிக்கை அமைந்துள்ளது. தமிழகத்தில் தேவையான உதவிகளை சரியான நேரத்தில் அளிக்கும்படி கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ கேஆர் அர்ஜுனன் ஜி டு பி ஃபார் பீங் வித் இன் டைம். தேங்க்யூ.